ஃபர்ஸ்ட் நம்ம அவரைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பணத்துலேயும் இங்கே ஒரு நார் வரும், இந்த வந்துருக்கா நரம்பு மாதிரி, இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது பொரியலுக்கு நெருக்கி நெருக்கி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி இதை இப்போ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. சிலது ரொம்ப முத்தலாக இருக்கிறது, இல்லை உள்ளே இருக்க விதை நல்லாயிருக்கும், வெளியில் இருக்க தோல் நல்லாதில்ல, இந்த மாதிரி விதையை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் கீந்து போட்டு வச்சுருக்கேன். இதோட இந்தளவுக்கு சோம்பு சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி வாங்க அவரைக்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் 10-12 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தாளிக்க கடுகு, அவ்வளோதாங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இதோட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா பொடிச்சு அடங்கிடுச்சு. ஒரு சின்ன வெங்காயம், நம்ம இதோட சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அவரைக்கா, அதை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அவரைக்காயில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால நீங்கள் கண்டிப்பாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த வெங்காயத்தோட அவரைக்காய் சேர்த்துருக்கேன். அவரைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நான் சேர்த்துட்டேன். நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தேன்ல, அது எனக்கு பத்தலை. நான் போட்டதையும் வீடியோ எடுக்க விட்டுட்டேன். ஸோ நான் இன்னும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அவரைக்காய் போட்ட கையோட மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ அவரைக்காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதோட நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் அவரைக்காய் வேக வைக்கக்குள்ள அவரைக்காய்க்கு பாதி அளவு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்போ வந்து அந்த தண்ணியிலே வேந்து முடிச்சிடும் அவரைக்காய். எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டிய தேவை இருக்காது. அதோட சத்தும் நமக்கு தண்ணியில் கீழே போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா பரட்டி விட்டாச்சு. நல்லா வாசம் வருது. தேங்காய் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டதுனால நம்மளோட அவரைக்காய் தேங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.